தீபாவளி பண்டிகைக்கு சிவகாசியில் 2000 கோடி ரூபாய்க்கு பட்டாசு வர்த்தகம் நடைபெற்றுள்ளதாக பட்டாசு விற்பனையாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் வைத்திலிங்கம். வணக்கம் வைத்திலிங்கம், கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு விற்பனை எப்படி இருக்கிறது? கூடுதல் விவரம் என்ன? குட்டிச்சோளம் என்று அழைக்கப்படும் சிவகாசியில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சுமார் வர்த்தகம் இந்தியா முழுவதும் பட்டாசு விற்பனை 2000 கோடி விற்பனை ஆயிருக்கிறது என்பது முதற்கட்ட தகவல் தெரிவிக்கிறது. இது போக கடந்த ஆண்டை இந்த ஆண்டு விற்பனை வந்து கொஞ்சம் 30% 40% வரை கூடுதலாக இருக்கும் என உற்பத்தியாளர் சங்கம் தெரிவிக்கப்பட்டாலும், அதாவது வந்து பாத்தீங்கன்னா 30-40% விலவேறு இருந்தாலும் மக்கள் வந்து வாடிக்கையாளர்கள் வந்து பட்டாசு வாங்கும் வாடிக்கையாளர்கள் தன்னார்வலுடன் வந்து பட்டாசு வாங்கி செல்கின்றன. இது போக இந்தியா முழுவதும் பட்டாசு வெடிக்கிறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கும், டெல்லியில் தடை விதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த ஆண்டு கடுமையான விலவேற்றத்துடன் சுமார் 2000 கோடி ரூபாய் வர்த்தகமாயிருக்கிறேன். உற்பத்தியாளர் தரப்பில் மகிழ்ச்சி இருந்தாலும் வரும் ஆண்டுகளில் இதே போல விற்பனை நிறவரும் என்பது ஒரு உறுதியாக இருக்கின்றன. இது போக சிறுவர்கள் வெடித்து மகிழக்கூடிய பட்டாசுகள் கடும் கட்டுப்பாடு நிலை வருகிறது. உற்பத்தி குறைவாக இருந்தாலும் அதிகமாக வாங்கக்கூடிய அளவுக்கு இருந்தாலும் இந்த ஆண்டு சிறு குழந்தைகள் போடக்கூடிய பட்டாசுகள் கடுமையான நிலவு கட்டுப்பாடு வருகிறது. பட்டாசு விற்பனை முடிந்து கடைகள் அனைத்தும் மூடப்பட்டுள்ள நிலையில் காட்சியளிக்கிறது. புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.